பண்ணிட்டா ஏன்னா அவளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கான் ஆனா சாக்குறாவும் அங்க செக்கிய பார்த்து சொல்றா இந்த மாதிரி செக்கிய வந்து கண்டிப்பா சோகமா இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனோட ஆளு வந்து வரலல சோ தான் இன்னைக்கு அப்செட்டா இருக்கான் போல இப்படி உள்ள யோசனை இருக்க அங்க பார்த்தா செக்கிய பெஞ்சுக்குள்ள ஏதோ வந்து நோண்டி எடுக்கிறான் அதுவும் ஏதோ ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு இத பாக்குற அவளுக்கு ஒன்னும் புரியல ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு சும்மாவே அங்க வைக்கிறான் ஓ அப்பனா இவன் ஒரு சும்மா ரெஸ்லரா இப்படி உள்ள யோசனை இருக்க அங்க பார்த்தா இன்னொரு ஒரு ஆப்பனண்டியா வைக்க இப்போ தான் இவளுக்கே புரியுது அப்பனா இவன் வந்து கேம் விளையாட போறானா அவன அவனும் அதை வச்சு அங்க விளாட ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்து நிற்க சாக்குற அவங்க யோசிக்கிறான் ஆமா இவன் வந்து எதுக்கு மிடில் ஆஃப் த கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு கேம் விளாட்னு இருக்கான் இவனும் அங்க தீவிரமா எல்லாம் இருக்கு இதை பாக்குற இவன் வந்து வேற மாதிரி யோசிச்சிடா அப்பனா இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு போல இதனாலதான் இவன் வந்து தனியா இங்க லோன்லியா விளாட்னு இருக்கான் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அங்க பார்த்தா சேக்கியும் அந்த சும்மா ரெஸ்லரை அப்படி தள்ளி விட்டுறான் இதை பாக்குற செக்கியும் அந்த ரெஸ்லரை தூக்கி அங்க பார்த்தா டேப் எல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறான் இதை பார்க்கற அவளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இவன் வந்து இன்னதான் பண்ணிருக்கான் ஆனா அப்புறம் தான் இவள நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அந்த ரெஸ்ட்லரை ஃபுல்லாவே இவன் கட்டு போட்டு வச்சிருக்கான் அதாவது பேண்டேஜ் எல்லாம் சுத்தி வச்சிருக்கான் இத பார்க்க அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமாயிடுறான் இன்னது இது இவன் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிருக்கான் ஓ இப்பதானக்கே புரியுது இந்த மாதிரி இவன் கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அதாவது இவன் வந்து சைல்ட் டிஷ்ஷா பிஹேவ் பண்ணிருக்கான் இல்ல இதனால தான் இவனுக்கு வந்து வரதே இல்ல போல இவனோட பிஹேவ் அரை பார்த்துதான் இல்ல போல இதனால தான் அவளும் அங்க பாத்துன்னு அழுதுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா இவன் இவன் பார்த்தா அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா விளான்னு இருக்கான் இப்போ நான் என்ன பண்றது இப்படின்னு இவன் அங்க பொலமினு இருக்கா இந்த சைடு அவனும் டேப் எல்லாம் ஓட்டிட்டு அங்க திரும்ப திரும்பவும் மேட்ச் ஆரம்பிக்கிறான் அங்க பாத்த அந்த பொம்மைக்கு சில பல மாடிபிகேஷனும் பண்ணிருக்கான் அது பார்த்த டேங்க் எல்லாம் வச்சு நாங்க வந்து அந்த பொம்மையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த பொம்மை மேல ஏற இத பாக்குற அவளும் அங்க அப்படியே வந்துடுறா அங்க சாக்குறாக்கும் எதுவும் புரியல ஆமா இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் இவளே அங்க யோசிச்சு பாக்குறா இப்பதான் எனக்கு புரியுது இந்த மாதிரி சேக்கிதான் அந்த கட்டு போட்ட பொம்மை ஏன்னா அவன் மேல அவ்வளவு ஊன்ஸ் இருக்கு அதாவது அவனோட இதையும் எவ்வளவு காயமா இருக்கு இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இந்த சைடு அவன் திரும்பவும் அந்த கேம் ஆரம்பிக்கிறான் அங்க பார்த்தா இவன் ஆப்பனண்ட்டை இன்னும் பலசாலி அங்க எத்தனை வந்துடுறான் இதை பாக்குற அவ்வளோ அங்க இன்னமும் வித்தியாசமால யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்பனா இவ்வளோ பெரிய ஆப்பனண்ட் அவன் வந்து எப்படி தடுப்பான் அப்பனா இவனோட மனநிலை எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாயிருக்கா இவன் அன்சைட்டி கில்ட் அதுக்கும் மேல இவன் இவனிய பிளேம் பண்ணிருக்கான் இதனால தான் இவன் தனியாக வளர்ந்து இருக்கான்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ பெரிய சண்டை போயிருக்கா அப்போ நான் இல்லாத போது ஆனால் செக்கி பார்த்தா அங்க ரொம்ப ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி வளர்ந்து இருக்கான் ஆனால் இதை பார்த்துன்னு இருக்க அவர் ரொம்ப சோகமாயின்னு இருக்கான் இந்த மாதிரி நான் என்ன பண்றது நான் வந்து ஏதாச்சும் பண்ணணுமே என் முன்னாடியே இவன் வந்து எவ்வளோ கஷ்டத்துல இருக்கான் என் முன்னாடி ஒருத்தங்க கஷ்டத்துல இருந்தா நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனும் இருந்தாலும் என்னால எதுவும் பண்ண முடியலையே இதுனாலயே அவளும் அங்கிட்டும் இங்கிட்டு காலை ஆட்டின்னு இருக்கு அங்க ஒரு சேரோ இருக்கு அது மேல பட அந்த பெஞ்சில பட்டு அந்த பொம்மை வந்து அப்படி வந்தது இதனால அந்த ஹீரோ பொம்மை அது ஜெயிச்சது இதை பாக்குற அவனுக்கு அங்க ஒன்னும் புரியல இந்த மாதிரி இந்த பொம்மை எப்படி ஜெயிச்சது அப்புறம் தான் அவனே சைடுல பாக்குறான் இந்த மாதிரி யோகோட சேர் தான் இதை வந்து தள்ளி இருக்கு இதை பார்த்து அவனும் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது யோகோ வந்து இங்க பேயா வந்து தள்ளி விட்ட மாதிரியும் யோசிக்கிறான் அங்க யோகோட பேயும் சொல்லுது இந்த மாதிரி எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொம்மையை எவ்வளவு கொடுமை பத்துவேன் நான் வந்து உன்னை கஸ் பண்றேன் இப்படின்னு அது சொல்ல இதை பார்த்தா அவனும் ரொம்ப பயந்து போயிடறான் இதெல்லாம் பார்த்துன இருக்க சாக்குராவோட பார்வையில அது வித்தியாசமா தெரியுது அதாவது இவன் திரும்பவும் ரொமான்டிக்கான பார்வையில பார்த்துன இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது ஓ இவன் வந்து திரும்பவும் அந்த பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அப்போ இவன் நார்மல் ஆயிட்டானா இந்த சைடு செக்கிய பொம்மையை தூக்கி உள்ள வைக்கிறான் இதை பாக்குற சாக்குராக்கும் அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்லையே இவன் வந்து பூஞ்சுக்கு நானே இப்பதான் இவங்க கப்பல்ஸ் திரும்பவும் மாற போறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னதான் இவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்தாலும் வந்து கப்பல்ஸ் ஏதா இருப்பாங்க ஏன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கு இப்படி நீ இவ்வளவு ரொம்பவும் சந்தோஷமா அங்க அழுதுன இருக்கா அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க அங்க யோகம் வந்திருக்கா அங்க இருக்க கேர்ள்ஸ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீ வரலைன்னு நான் எவ்வளவு கவலைப்படுத்த தெரியுமா ஆனா பரவாயில்லப்பா நீ வந்துட்ட உன்னோட உடல்நிலை சரி ஆயிடுச்சா நான் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கேன்ப்பா எனக்கு எந்த விதமான இஸ்யூஸும் இப்போ இல்லை இதை கேட்கற அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இப்படி இவங்களும் சந்தோஷமா இருக்க இதெல்லாம் நம்ம சாக்குறா அவன் அங்க பார்த்தனாருக்கா அவளும் பார்த்து யோசிக்கிறா இந்த மாதிரி இவள் நல்லா ஆயிட்டாளா இவ நல்லா இருக்கிறத பார்த்தா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு சிக்கி இவங்க தூயினருக்கா அந்த பொம்மை இன்னமும் கீழே தான் இருக்கு இப்படி வந்து உங்க தோட இங்க இந்த பிசோட முடியுது இந்த பிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த பிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா